கிராமங்கள்ல கோவில்களுக்கு சொல்லக்கூடிய கதைகளும் காரணங்களும் உட்கார்ந்து கேக்குற அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்குங்க. அதுதான் 1000 வருடங்கள் பழமையான ஈரோடு நசினூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயண சுவாமி திருக்கோவில். 1000 காலத்துக்கு முன்னால கட்டப்பட்ட கோயில் இது. பாண்டியர்களோட மீன் சின்னம் கோவிலோட எல்லா பக்கத்திலயும் இருக்குங்க. பாண்டிய நாண்ட காலத்துல மீன் சின்னம். இது அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு கோயில். இந்த நாராய சுவாமி திருக்கோவில்ல சிலைகளே கிடையாதுங்க, இங்க இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் வழிபடுறாங்க. வீடு கட்டவோ தொழில் ஆரம்பிக்கவோ இங்க வந்து அருள்வாக்கு கேட்காம எதையும் செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு தப்பு நடந்தால் உடனே செப்பம் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திறந்து பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு போய் உள்ளே போய் பார்த்தா செப்பம் படம் எடுத்து ஆடுது. பெய் மறந்து இருக்கிற நேரத்தில் போய் போய் மறைவாங்க. தாரோ வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சா. அருள்மிகு நாராயண சுவாமி திருக்கோயில் இது. 1000 காலத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட கோயில் இது. பாண்டியன் ஆண்ட காலத்தில் மீன் சின்னம், நவாப்பு ஆண்ட காலம் அது அப்படின்னு சொல்கிறாங்க. பழமை வாய்ந்த கோயில் இது. கருங்கல்லால் கட்டப்பட்டு உள்ளது. பார்க்குற போது எல்லாமே வந்து இங்கே சிலை இல்லாத ஒரு சாமிகள். சப்பாரம், பாதகுரடு, கிளுகழுப்பை, இந்த மாதிரி சாமியை தான் நாங்கள் வச்சு வழிபடுறோம். சாட்டை, கத்தி, இந்த மாதிரி தான் வச்சு வழிபடுறோம். இது அருள்வாக்கு சொல்லித்தான் இந்த இடத்துல நாம் உள்ளே போகணும். அதுக்கு முந்தி போகிறக்கு யாருமே போக முடியாது. அந்த மாதிரி தான் இங்கே எங்களுடைய கட்டுப்பாடுகள், ஐதீகங்கள். மணல், சுண்ணாம்பு, கோழி முட்டை, இந்த மாதிரி ஐட்டங்களை எல்லாம் ஆட்டாங்கல்ல அரைச்சி அப்படித்தான் கொண்டு வந்து இந்த இடத்துல உருவாக்கியிருக்கிறாங்க. சிற்பங்கள் எல்லாம் அன்னைக்கெல்லாம் வந்து கையிலேயே உளியில் தான் வந்து செதுக்கப்பட்டு கட்டப்பட்டு உள்ளது. வெளிப்புறத்தில் 3 சைட்லேயும் 3 விதமான மீன் சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க. இது மதில் சுவரெல்லாம் இது பக்க தற்சமயத்தில் கட்டப்பட்டது. முன்னால் வந்து இந்த கோயில் உருவானது வந்து அவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இது ஏற்பட்ட ஒரு கோயில். காடகுல மக்கள்னு சொல்லும்போது காங்கி நாட்டிலிருந்து வந்தாங்களாம். கூடையில் பஞ்சமுளைக்கு எல்லாம் வரும்போது இது சாமி வந்து கூடையில் வந்ததா. கூடையில் வந்து என்னடா வெயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா சாமி பாதகுரடு, கிளுகிழுப்பு எல்லாமே இருக்குமா. அதை இறக்கி வச்சுட்டு நாங்கள் தான் பஞ்சமுளைக்கு போகிறோம், நீயே எங்கள் கூட வர அப்படின்னு அவதிக்கே இறக்கி வச்சுட்டு வந்தாள். மறுபடியும் அந்த கூடையிலேயே வந்துடுமா. அப்புறம் அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து விண்ணலா மரத்தடின்னு ஒரு பூவரச மரம் அந்த கடை இருந்தது. பார்த்தா எடுத்துட்டாங்க இந்த திருப்பணிக்காவை. அந்த மரத்துக்கு 16 அடிக்கு இந்த கடை நான் குதி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த கோயிலை சிறப்பாக அமைச்சு அந்த அளவுக்கு வழிபட்டுருக்கிறாங்கன்னா நாம் இன்றைக்கி செய்ய முடியாத ஒரு காரியத்தை அன்னைக்கு செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி இயந்திரங்கள் எல்லாம் நிறைய வந்துருச்சு, அன்னைக்கெல்லாம் கையிலேயே செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சாதனைகளை பண்ணியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். இது அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு கோயில். காத்து கருப்பு எல்லாம் பில்லி சூனியம் எல்லாமே இங்கே வந்தால் முறியடிக்கக்கூடிய ஒரு பவர் இதில் உண்டு இந்த கோயில். அருள்வாக்குன்னா சாமி வந்து சாமி 4 பக்கம் அழைச்சி வெளியே வந்து தூபக்கால் பூஜை நடக்கு. சிவ சிவா சிவனே ஓட்டி வடநாட்டுத்துறை திருவண்ணாமலையில் திருக்கூத்து படிக்க போனேன் அண்ணாமலை உண்ணாமலை திருச்செங்கோடு வாங்கோடு செங்கோட்டையா அத்தனா ரீஸ்வரி இப்போ மயம தெரியாத முடிவு சொல்லுவோம் தெரியாத சத்த மகனி அப்படின்னு ஒரு 4 திக்கிலி அழைச்சி அப்புறம்தான் வந்து உள்ளே வந்து பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணி அப்புறம் மறுபடியும் மக்களுக்கு வந்து தீபாரணை காட்டுறதே மறுபடியும் அருள்வாக்கு சொல்லு. அப்புறம் சொல்லிட்டு முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் தீர்த்தம் தண்ணீர் கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் மக்களை வழி அனுப்பிட்டு மறுபடியும் வந்து நாங்கள் கூட்டிடுவோம். திங்கள் வெள்ளி ஈவினிங் இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு 8 மணி 8:30 மணிக்கு தான் பூஜை ஆகும். இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் வந்து கம்ப்யூட்டர் களமாக இருக்குதா, அதனால் இன்றைக்கி கார் வசதி போக்குவரத்து பைக்கு எல்லாமே இருக்கிறதுனால இப்போ வந்து 4:30 to 5 பூஜை நடக்கும். அந்த நேரத்தில் வந்து அருள்வாக்கு கேட்கலாம். இன்னும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அருள்வாக்கு கேட்காம செய்கிறது இல்லை. வீடு கட்டவோ அல்லது வந்து கிணறு வெட்டவோ ஒரு தொழில் ஆரம்பிக்கவோ இங்கே வந்து அருள்வாக்கு கேட்காம எதையும் செய்ய மாட்டாங்க. இங்கே கோயிலில் உள்ள ஒரு பிரகாரம் என்னென்னா இதில் என்ன ஒரு மகிமைனா சாட்டை, கத்தி, பெரம்பு, சப்பாரம், பாதகுரடு, கிளுகழுப்பை இந்த மாதிரியான இதுதான் நம்மளுக்கு சாமி. இதை வச்சு தான் நாங்கள் அதுக்கு வழிபடுறோம். சிலைன்னு சொல்லும்போது முருகனும் கணபதியும் தான் சிலைகள் இருக்குங்க. சோதி வடிவத்தில் தான் இங்கே வந்து இருப்பாங்க. அடுத்தது வந்து மசூரியம்மன்.
அவங்களுக்கு வந்து அசை பூஜை ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் வைகாசி மாதம் பூஜை நடக்கும். நாட்டாயனுக்கெல்லாம் பூஜை ஆகி எல்லாம் திரை போட்டுருவாங்க. திரை போட்டு தான் மறுபடியும் அங்கே போய் கெட்டாதொழுக்கு பிடிப்பாங்க. செவ்வாய்க்கிழமை மணிக்கு அங்கே வந்து அசை பூஜை நடக்கும். 12 மணிக்கு 12 மணிக்கு நடக்கும்போது பாதவரோட ஏறி காலத்து பஞ்சாங்கம் சொல்லுவாங்க. காலத்து பஞ்சாங்கம்னா உலகத்துக்காக இந்த வருஷம் நல்லா மழை பெய்யுமா, எப்படி சாமி என்ன என்னது இருக்குது அப்படின்னு காலத்து பஞ்சாங்கம் சொல்லுவாங்க. காலத்து பஞ்சாங்கம் சொல்லும்போது படைச்ச கடவுளுக்கும் பொதுவாக, சந்திர சூரியனுக்கும் பொதுவாக, முக்கோடி முத்தையாளுக்கும் பொதுவாக, 8048 தேவர்களுக்கும் பொதுவாக, அப்புறம் ஒரு படி கல்றையில் காப்படி கல்றை போயிட்டாலும் முக்காப்படி கடவை நிறவோ கடவோ வளர்க்குறோம்னு சொல்லுவாங்க. அசை பூசை வண்டி மறுபடியும் எல்லாம் மக்களுக்கு ஒரு செந்தி விட்டு அந்த தோல் எலும்பு எல்லாமே வந்து குண்டத்தில் குண்டம் திறந்து குண்டத்தை பூசையாகி குண்டத்தில் தான் போடணும். வெளி கொண்டு போகிறதில்ல, உள்ளேயே எல்லாமே சமைச்சு உள்ளேயே எல்லாம் விருந்து. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல பூஜை. அதே மாதிரி அந்த பூஜை முடிஞ்ச உடனே செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிரு, வியாழக்கிழமை அன்றைக்கி எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் கழுவிட்டு மறுபடி வந்து புனியாச்சனை வேண்டி தான் மறுபடி வந்து பூஜை நடக்கும். திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கும். இது ஏதோ ஒரு தப்பு நடந்தால் உடனே செப்பம் வந்து தடுக்கும். அதனால் நாம் வந்து கரெக்டாக இருந்துக்கணும். திங்கக்கிழமை நாள் என்ன பண்ணாங்க, ஒரு அம்மா வந்து நெய், நாட்டு மாட்டு நெய் தான் உள்ளே அலோடு பண்ணுவோம், வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி அதை வந்து ஊற்றி தீபம் ஏற்றுனேன். ஏற்றி என்ன ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திறந்து பூஜை பண்ணுறலாம் அப்படின்ட்டு போய் உள்ளே போய் பார்த்தா செப்பம் படம் எடுத்து ஆடுது. அட நாட்டராய இப்படி கொண்டாந்து விட்டே அப்படின்ட்டு நான் வெளியே ஒடியாந்துட்டேன். அப்புறம் எப்படி இருந்தாலும் பூசை நடத்தி ஆகணும். பூசை நடத்தலைன்னா பூசாரி மேலே என்ன தப்பு நடந்தது, பூசாரி தான் தப்பு நடத்திட்டாரா அப்படின்னு மக்கள் வந்து நம்பிக்கை இழப்பாங்க. சரி எப்படி விட்டாலும் சரி நாட்டராயா அப்படின்ட்டு உள்ளே போய் பூசை நடத்தும்போது அந்த ஈசான மூலையில் 3 மண்டலம் போட்டு படம் எடுத்து அந்த பூஜையை சிறப்பாக பார்க்குறாங்க அவங்க. அப்புறம் மறுபடி எல்லாத்துக்கும் அந்த வழக்கம் போல் தீர்த்தம் திண்ணீர் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கு முற்பாடு வெளியே பூட்டுற நேரத்துக்கு அவங்க படம் எடுத்து வெளியே வரதை பார்த்து மக்கள்லாம் அசந்து வெளியே ஓடிட்டாங்க. அப்புறம் அப்படியே நாங்கள் பூட்டிட்டு நான் வந்துட்டேன். மறுபடியும் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு திறக்கும்போது எந்த ஒரு அசம்பாவமும் இல்லை. நாங்கள் வேண்டிக்கிட்டேன், ஆண்டவனே எந்த தப்பு தவறுகள் இருந்தாலும் நீ மன்னித்து எங்களை ஏற்றுக்கோ அப்படின்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிட்டோம். செப்ப வடிவத்தில் வர்றதுனால தான் எங்களுக்கு நாட்டராயசாமின்னு உண்மையாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அறிகுறி எங்களுக்கு. பயபக்தியோடு சிறந்த பயபக்தியோடு எல்லாமே குளித்து முழுவி எல்லாம் சுத்தம் வீடு சுத்தம் பண்ணி பேருந்தில் வரக்கூடாது. சொந்த வண்டியில் வந்தால் உள்ளே வரலாம், பேருந்தில் வந்ததுன்னா குளிச்சுட்டு தான் உள்ளே வரணும். அந்த மாதிரி தான் இங்கே ஐதீகம். அப்படி ஏதாச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் தப்பு நடக்கும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெய் மறந்து இருக்கிற நேரத்தில் போய் போய் மறைவாங்க. தாரோ வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சா பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு காட்சி அளிப்பாங்க. இங்கே கோயிலுக்கு வந்தால் தான் வரும், வெளி இடத்துல வராது. நான் பூஜையும் ஆரம்பிச்சுன்னா அந்த வர்ற ஒரு ஓசைகள் தெரியும், ஒரு மணி சத்தமாக அல்லது வந்து ஒரு சிலங்க சத்தமாக இந்த மாதிரி ஒரு ஓசைகள் வந்து கேட்கு. வந்துட்டாரு போய் மறைஞ்சாவே தெரிஞ்சுக்க, நீங்கள் வந்துட்டாரு நாட்டராயா அப்படின்னு நான் போய் தெரிஞ்சுக்குவேன். நீங்கள் வந்து ஏதோ ஒன்று கேட்டாலும் நான் அதை சொன்னேன்னா வந்து உங்களுக்கு அது நாட்டராயன்னு சொன்ன மாதிரி எனக்கு அவருடைய அனுகிரகம் இல்லாமல் நான் ஒன்றும் நடக்காது. என்னுடைய பூஜைகள் வந்து 27 ஆண்டுகள் இந்த பூஜைகள் இந்த கட்டளை இட்டது, அவர் கட்டளை இட்டது. அந்த 27 பூஜை சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா நாம் நல்ல முறையில் தான் இருந்துக்கணும். வீடு வீட்டில் சாப்பிட்டுக்கணும் இல்லைன்னா கோயிலில் தான் சாப்பிட்டுக்கணும். இதுதான் என்னுடைய ஐதீகமே. இது நாம் வந்து கரெக்டாக இருந்துக்கிட்டோம்னா நாம் நாட்டராயும் கூடவே இருப்பார். எது வேணாலும் என்ன வேணுமோ அன்னைக்கு செய்வாங்க. பெண்களுக்கு தான் அதிகமான இங்கே பவர். இங்கே அழைக்கிறதே சாமி அழைக்கிறதே ஆணுக்கரக்கன்னு பொண்ணுக்கு முழுக்கன்னு தான் அழைப்பு. அதாவது பெண்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்ன கேட்குறாங்களோ அடுத்த நிமிஷமே குறைகள் நிவர்த்தி பண்ணுவாங்க. அமாவாசை பௌர்ணமி பூஜைகள் வந்து முன்காலத்துலையெல்லாம் வந்து வண்டி கட்டிகிட்டு வருவாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு 8-9 மணிக்கு தான் பூஜை ஆகும். பௌர்ணமி நாள் 4:30 மணி, 4:30 to 5:30. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு காலையில் 8 to 6 மணி வரைக்கும் அமாவாசை பூஜை நடக்கும். இந்த இடத்துல என்ன அப்படின்னா தேங்காய் பழம் கொண்டு வந்தாவே பிச்சு கொண்டு வரக்கூடாது. சிவன் படைத்தது என்னவோ ஒரு சீப்புனா ஒரு சீப்பில் அப்படியே கொண்டாந்து படைக்கணும். அப்போ தான் பலனே அதில் முழு பலன். எந்த கோயிலாகட்டு பலன் வந்து அந்த பிச்சு கொண்டு போய் பூஜை பண்ணக்கூடாது. சாயந்தர நேரம் நடக்கு கார்த்தி தீபமும் சித்ரா பௌர்ணமியுமே. சிவராத்திரி பூஜை வேணால் மத்தியானம் 12 மணிக்கு பூஜை ஆகும். எல்லா மக்களும் இந்த இடத்துல வந்து வழிபடுவாங்க. எல்லா நம்ம கொடுத்த பொண்ணுகள் அத்தைமார்கள் எல்லா இந்த இடத்துக்கு வந்து பொங்கல் வச்சு வழிபட்டு சாமி அப்பனோட்டு கோயில்னு கும்பிட்டு போவாங்க. நாட்டராயனே வந்து பெண்களத்தை அதிகமாக பவர் ஏற்றுக்குவார். அந்த அளவுக்கு தான் இந்த இடத்துல மகிமை அதிகமாக இருக்குது. வேண்டுதலை வச்சாங்கன்னா உடனே வேண்டுதலை வச்சாங்கன்னா என்ன வேண்டுதலோ அது வந்து ஒரு வருஷத்தில் நடந்துருமா. அங்கே பிரசனம் பண்ணுறாங்க, வேறு வந்து வெள்ளப்படவை கட்டி அவங்க வந்து குளித்து மொழுவி விரதம் இருந்து பொங்கல் வச்சு மறுபடி வந்து அதை தீர்த்தம் தண்ணீர் போடுவோம். அதே மாதிரி அந்த பிரசாதமெல்லாம் கொடுப்போம். இந்த கோயிலில் தப்பு செஞ்சால் வந்து தண்டனை தான் கொடுப்பாங்க, நல்லது நடக்காது.
நிறையா பேர் நிறையா அணுதல் நடந்திருக்குது. நிறையா வந்து அவங்களுக்கு உயிர்கண்டமோ போக்குவரத்து எல்லாமே நடந்திருக்குது. அதனால பயபக்தி அந்த இடத்துல வரும்போதே கருக்குன்னு தான் வருவாங்க. யாரும் வந்து எளிமையாகலாம் வந்து இந்த இடத்துல வரவே மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு நபர் வந்து உள்ளே அதாவது திறந்து உடச்சி பூசை சாமானத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த கடை கோயிலுக்கு பின்புறம் போய் வச்சு போட்டு போயிட்டார். அந்த மாதிரி இங்கே வந்து யாருக்குமே அந்த ஒரு வந்தால் தண்டனை அவங்க கண்டிப்பாக உண்டு. கோயிலை தாண்டி போக மாட்டார், இதுக்களை தான் வருவார். அப்படியே இதுக்களை வந்தால் வெளியே வந்து யாருக்கு கண்ணு காட்ட மாட்டார். கண்ணு காட்டினா அது வந்து பவர் இல்லாத போயிடும். யாருக்கும் அதாவது யாருக்கு அந்த பிராப்தம் இருக்குதோ அவையை தான் பார்க்க முடியும். நாராயணாவே சிவனுடைய அவதாரம் தான். 20 வருஷமாக நான் பூஜை நடத்திக்கிட்டு இருக்கிறேங்க. எல்லா மாவட்டத்துலேயும் இருந்து இந்த இடத்துக்கு வருவாங்க. கூட்டம் நல்லா கூட்டமாக இருக்குது. இந்த இடத்துல உள்ளே போக வர முடியாது, அந்த அளவுக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. அருள்மிகு நாராயண சுவாமி திருக்கோயில், நசியனூர் பள்ளி வளையம், ஈரோடு மாவட்டம்.